ப்ரோ அடிக்கிற வெயிலுக்கு உங்க பைக் சீட்ல தோசை சுட்டு சாப்பிடுங்க ப்ரோ. அட இதுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் சின்ராஸ் என்னப்பா பாவம் அடைஞ்சி, சரி இருந்தாலும் உங்களுக்கு கிரிட்டு முடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு உச்சி வெயில்ல நம்ம சின்ராஸை நிப்பாட்டிட்டு அப்படி தோசை கல கழுவுற மாதிரி சீட்டை கழுவிட்டப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அடே சின்ராஸ், நீ பிறந்ததுல இருந்து உன நான் வெயில நிப்பாட்டினதே இல்லடா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வேற வழி தெரியல, அதனால கொஞ்ச நேரம் நின்னுங்க, இதே காரணம் கட்டியும் கேட்டு போற வழியில காவல கவுத்து விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா சூடாயிட்டு சீட்டு தோசையை சுட்டுற வேண்டியதான் சொல்லிட்டு பொது ஒரு ரவுண்ட் போட்டு விட்டப்பா. அடிக்கிற வெயில தோசை ரெடி ஆகிறதுக்குள்ள நான் காஞ்சி கருவாட ஆயிரம் போலத்தப்பா. வீட்டுல போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தா, ஏ கொய்யால தோசையில யாரோ படம் போட்டு வச்சிருக்காங்க, யாருன்னு பார்த்தா நம்ம அக்கா பையன். டே எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மரத்து மறட்டிட்டான்ப்பா. எதுக்குல இப்படி பண்ணா, எதுக்கு இப்படி பண்ணா, எதுக்குல இப்படி பண்ணா, பயவுல எதை கேட்டாலும் எந்த பயிலும் சொல்ல மாட்டேங்கப்பா. இனிமேல் தோசையில கையை வச்சா சாவடி அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சீட்டை கழுவிட்டு மறுபடியும் காயை வச்சுட்டு மறுபடியும் தோசையை சுட ஆரம்பிச்சிட்டான். கிரிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க. சரி இப்ப மட்டும் தோசை ரெடி ஆயிடுன்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்படிதான் பாருங்க கடைசி வர இப்படிதான் இருக்கும், எவ்வளவு நேரம் ஆனாலும் பாத்துக்கோங்க. அதுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா அடுத்த என்ன பண்ணு சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க.